வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்காக 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க இருக்கும். அதில் கணிதம் ஓகேங்களா, இதில் டே ஃபோர் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, 18/8/2023 அன்று நடந்த உதவி நிலவியலர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றுனா 60 நாளைக்கு 60, அப்போ 60 × 25 கிட்டத்தட்ட 1500 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னமும் நிறைய உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ எவ்வளோ தேவையோ நம்ம ஷேர் பண்ணுங்க, அவ்வளோ நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களில் முடிப்பர். பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? சிதான் க்வெஸ்சன். அப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோ? 12. பி பிளஸ் எவனுக்கு எவ்வளோ? 15. அடுத்து ஏ பிளஸ் எவ்வளோ வருது? 20. க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க? பி தான் கேட்குறாங்க. ஓகே, எனக்கு பி கேட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன தேவைன்னா, ஏபிசி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கொடுத்துருக்காங்களா இல்லை, அப்போ ஏபிசி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஏபிசியில் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் ஏசியை கழிப்பேன். ஓகேங்களா, ஏபிசியிலிருந்து ஏசியை கழிச்சு என்ன கிடைக்கும், பி கிடைச்சிருமா? அவ்வளோதான். எனக்கு ஏசி வந்து தெரியும் எவ்வளோ, 20. அப்போ ஏபிசி வந்து எனக்கு இல்லை, அப்போ ஏபி என்ன பண்ணும், ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி சார் ஏபிசி கண்டுபிடிக்கிறது பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ மூன்று பேர் சேர்ந்து சேர்ந்தாலும் எத்தனை முடிப்பாங்க, அதான் கோஷின். இப்போ ஏபிசி கேட்டாங்க அப்படின்னா இங்கே ரெண்டு பேர் சேர்ந்தானே செய்கிறாங்க. அப்போ இரண்டு பேர் சேர்ந்து செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 × போட்டுக்கோங்க. ஓகேவா, இங்கே தனித்தனியாக செஞ்சாங்கன்னா எதுவும் போட தேவையில்லை, இரண்டு பேர் சேர்ந்து செய்கிறது என்ன பண்ணுறோம், 2 × போட்டுக்கோம். அடுத்து என்ன பண்ணுன்னா, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடி. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு எவ்வளோ வரும், எல்சிஎம் வரும் 60 வரும். ஓகேங்களா, அப்போ அந்த 60 மேலே போடுங்க வகுத்தல். ஓகே, அப்போ 12 எதை பேருக்குன்னு 60 வரும், 5 பிளஸ் அடுத்து 15 எதை பேருக்குன்னு 60 வரும், 4 பிளஸ் 20 எதை பேருக்குன்னு 60 வரும், 3. ஓகேங்களா, அப்போ 2 × 60 வகுத்தல் இதை கூட்டினா எவ்வளோ, 12. ஓகேங்களா, சரி இப்போ அடிக்கலாம். 1 × 12 = 5, 5 × 12 = 60. அப்போ 2 × 10. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் இன்னைக்கு எவ்வளோ வருது, 10 வரும். அப்போ இங்கே போட்டுக்கும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் இன்னைக்கு எவ்வளோ, 10 நாள். இப்போ வந்துருச்சு, நம்ம பி கண்டுபிடிச்சலாமா, எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏபிசியிலிருந்து ஏசியும் கழிச்சு என்ன கிடைக்கும், பி எனக்கு கிடைக்கும், அவ்வளோதாங்க. இது என்ன, 2 நம்பர் பேட்டை, 2 நம்பர் பேட்டை எப்படி ஆன்சர் பண்ணுவோம், ஸோ 2 நம்பரையும் மேலே பெருக்கோங்க, 10 × 20 வகுத்தல். எனக்கு பி மட்டும் தான் கேட்குறேன், என்ன பண்ணும், கழிச்சு போடணும், ரெண்டையும் கழிச்சாலும் வரும், 10. அப்போ 10 × 10 கேன்சல். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 20 நாட்கள், ஆப்ஷன் லாஸ்ட். ஸோ ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். தனித்தனியாக செஞ்சாங்கன்னா இந்த 2 போட தேவையில்லை, 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 2 போடணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே ஒவ்வொரு நம்பருடைய எபிசன், ஓகே 12 எதை பிறக்குனா 60, 5 எதை பிறக்குனா 60, 20 எதை பிறக்குனா சொல்லி கீழே போடணும், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், அப்போ பார்க்கறது வித்தியாசமாக இருக்குமா இருக்கும். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது? ஓகேங்களா, இங்கே ஆண்டு வட்டி வீதம் கேட்டாலும் சரி, இல்லை காலம் கேட்டாலும் சரி, வட்டி வீதம் அல்லது காலம், ஏன்னா வட்டி வீதம் காலம் சமம் தானே, அப்போ வட்டி வீதம் கேட்டாலும் ஒன்று தான், காலம் கேட்டாலும் ஒன்று தான். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை, தனி வட்டி கொடுக்க என்ன பண்ணுறாங்க, தனி வட்டியானது அசலே 4/9 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4/9. ஓகேங்களா, ஸோ அதோட 100 பெருக்கி ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க, அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ என்ன பண்ணும், 4/9 அப்படியே போடுங்க, அதோட 100 பெருக்கி என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் பண்ணாலே போதும், வட்டி வீதம் கிடைக்கும். இங்கே காலம் சொன்னாலும் இதே மெத்தட் தான்.
ஓகேங்களா? இப்போ பாருங்கள், என் டேட்டா வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. 4 வெளியெடுத்தா 2, 100 வெளியெடுத்தா 10 வகுத்தல் 9 வெளியெடுத்தா 3. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 2 பத்தா 20 வகுத்தல் 3. அப்போ அடித்த எவ்வளோ வரும்? 20ல 6 × 3 = 18, மீதி 2 வகுத்தல் 3. அப்போ 6 × 2/3%. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இங்கே என்ன பண்ணோம், இந்த பின்னங்கள் வச்சு கேட்டாங்கன்னா பின்னத்தோடு அப்படியே 100 பெருக்குங்க, அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணிடுங்க, முடிஞ்சு வச்சு. 100 பெருக்கிறோம், ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம், ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன், விகித சமமாக இருப்பேன், எக்ஸின் மதிப்பு எனக்கு என்ன வரும்? இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 2, 5, x, 20. ஸோ விகிதம் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை வேறு எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இதே கொஸ்டின் வேறு எப்படி கேட்கலன்னா, 2:5, x:20. ஓகேங்களா? இப்படி கொடுத்தாலும் சரிதான், இப்படி கொடுத்தாலும் சரி, விகித சமம் சொன்னால் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணும், இப்படி கொடுத்தாலும் அதே மாத்திரம், மாற்ற போகிறது கிடையாது. எப்படி சார் இதுக்கு ஆன்சர் பண்ணுறது, எக்ஸ் மந்த் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நடுவில் ரெண்டு நம்பர் பெருக்குங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்டிக் பெருக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாஸ்டிக் பெருக்குண்ணா 40, இந்த 5x பெருக்குண்ணா 5x. அப்போ 5x தான் எனக்கு 40, அப்போ 1x எனக்கு எவ்வளோ வரும்? 8. அப்போ ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதே தான் இங்கே, இந்த மாதிரி விகிதம் கொடுத்தோன்னா இதை பெருக்குவோம், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கும். ஓகே, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ நடுவு ரெண்டு நம்பர் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும், சமப்படுத்திடும். அப்போ எக்ஸ் மதிப்பு உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும். ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்க, ஏசி கோட்டு 2×65 மற்றும் பிசி கோட்டு 2×64 பிளஸ் 2×63 பிளஸ் 2×62 பிளஸ் அப்டூ பிளஸ் 2×0 எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான கூட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாரும் பார்த்து என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, இங்கே பார்த்தா 64×63×62 வரைக்கும் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், பி தான் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம், பட் அப்படி கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா புக்பேக் கொஸ்டின் தான். பதிலாக என்ன கொஸ்டின், புக்பேக்கில் உள்ள ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, ஏ வந்து பியை விட 1 அதிகம், ஏ வந்து என்னது பியை விட 1 அதிகம். பார்க்கலாமா? ஓகே, ஏன்னா 2×65 என்ன பண்ணுறேன், 2×3 வச்சு போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஏ வந்து 2×3 வச்சுப்போம், அப்போ பி எனக்கு எப்படி வரும், இங்கே என்ன வருதோ அது ஒன்று கம்மியான ஸ்டார்ட் ஆகுது, 65னா 64. அப்போ இங்கே 3 எனக்கு எவ்வளோ ஸ்டார்ட் ஆகணும், 2ல ஸ்டார்ட் ஆகும், 2×2 பிளஸ் 2×1 பிளஸ் 2×0. ஓகே, பாருங்கள், 2×3 எனக்கு எவ்வளோ வரும், 8. இப்போ இங்கே எவ்வளோ வரும், 2² 4, 2×1 2, 2×0 1, எவ்வளோ வரும், 7 தான் வரும். அப்போ ஏ வந்து 8, பி வந்து எனக்கு எவ்வளோ, 7. அப்போ எப்படி இருக்கு, ஏ வந்து பியை விட 1 அதிகம், அவ்வளோதான்ப்பா. இது எவ்வளோ அடுக்கில் போனாலும் இதே கான்செப்ட் தான். ஓகே, நீங்கள் 5 வச்சு போட்டு பாருங்கள், 10 வச்சு போடுங்க, எப்படி வச்சு போட்டு பார்த்தாலும் ஏ தான் பியை விட 1 அதிகமாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எளிதாக புரியுன்னு சொன்ன பண்ணோம், நம்பரை சின்னதை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் இருக்கும், சதுரங்க பலகை நமக்கு தெரியும் ஜெஸ் போர்டு, எத்தனை செவ்வகங்கள்னு கேட்குறாங்க, எத்தனை செவ்வகங்கள் இப்போ இருக்கும். ஓகே, பாருங்கள், இப்போ சதுரங்க பலகை எனக்கு எப்போ இருக்கும், 8×8 கட்டம் தானே, என்ன கட்டம், 8×8 கட்டம். ஓகே, என்ன கேட்டுறாங்க, செவ்வகம் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு சதுரங்க பலகையில் 8×8 கட்டம், கேட்டதுனது செவ்வகம். அப்போ செவ்வகம் கேட்டாங்கன்னா 8³ வரையும் கண்டுபிடிச்சி கூட்டணும், அவ்வளோதாங்க. அதாவது 1³லேருந்து 8³ வரையும் கண்டுபிடிச்சி கூட்டினாலும் உனக்கு ஆன்சர் வந்துடும். இது செவ்வகம் கேட்டால் கியூப் பண்ணணும், சதுரங்கள் கேட்டாலும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அதையும் தனியாக எழுதிக்கலாம். சதுரங்கிட்ட என்ன பண்ணும், எது வரைக்கும் ஸ்கொயர் பண்ணும், 8² வரைக்கும். ஏன் 8² எட்டு கெட்டதில்ல, எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால சொல்கிறோம். ஓகேவா? அப்போ செவ்வகம்னா 1³ 8³ வரைக்கும், சதுரம்னா 1² 8² வரைக்கும். ஓகே, நீங்கள் எவ்வளோ வரும் கூடுதல், 1³ 8³ வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா கியூப் பண்ணி கூட்டுறதை விட லாஸ்ட் மணிக்கு எவ்வளோ, 8, அடுத்த நம்பர் 9 வகுத்தல் 2². ஓகேங்களா? லாஸ்ட் நம்பர் போடணும், அடுத்த நம்பர் போடணும், வகுத்தல் 2² அப்போது 1 2 4 2 8,
நாலு இன்ட்டு ஒன்பது எவ்வளோ வரும், 36 ஸ்கொயர். ஓ 36 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வரும், 1296. ஆப்ஷன் சி ஓகேங்களா, ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகே இப்போ சதுரம் பார்ப்போம். சதுரம் என்னது, ஸ்கொயர் பண்ணும். செவ்வகம்னா கியூப் பண்ணும், ஒன்று கியூப் வந்து 8 கியூப் வரைக்கும். சதுரம் என்னது, 1 ஸ்கொயர்லேருந்து 8 ஸ்கொயர் வரைக்கும். இது எப்படி சார் போடுறது பாருங்க, இது ஸ்கொயர். அப்போ இது எப்படி போடனா, லாஸ்ட் என்னது 8, அடுத்த நம்பர் என்னது 9, ரெண்டு நம்பரும் கூட்டினா 17 வகுத்தல் 6 ஓகேங்களா. லாஸ்ட் நம்பர் போடணும், அடுத்த நம்பரை போடணும், ரெண்டையுமே கூட்டி கடைசியாக போடணும், வகுத்தல் 6 போடணும். ஓகே படிங்க, 3 2 6 4 2 8, அடுத்து 1 3 3 3 3 9, அப்போ 4 3 12, 12 × 17 எவ்வளோ வரும், 204 ஓகேங்களா. ஸோ 200 எங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா. அப்போ சதுரம்னு உங்களுக்கு எவ்வளோ வரும், 204 வரும். செவ்வகம் எவ்வளோ வருது, 1296. ரெண்டையுமே நல்லா யாவச்சுங்க, எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் வாட் சதுரங்க பழையும் போட்டு ரெண்டு 200 போட்டக்கூடாது, சதுரம் கேட்டுக்காங்க செவ்வகம் கேட்டுக்காங்கண்ணா ஓகேங்களா. சதுரம் கேட்டால் 204, செவ்வகம் கேட்டாங்கன்னா 1296 ஓகேங்களா. ரெண்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் செயல்பாடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின், 48 ஆண்கள் ஒரு வேலையை 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர், எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போங்க ஆண்கள் கொடுத்துருக்காங்க, மணி கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன இருக்குது, ஆண்கள் கொடுத்துருக்காங்க, மணி கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, நாட்கள் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மேன் ஒன் டே ஒன் சார் டே ஒன் டைம் ஒன் அடுத்து ஒர்க் ஒன். ஸோ அதே மாதிரி என்ன வரும், M2 T2 T2 வகுத்தல் ஒர்க் 2 ஓகேங்களா. சரி இது எம்னா ஆட்களை குறிக்கும், எம்னா ஆட்கள் மேன், டீனா டேஸ் ஆட்கள், டீனா டைம் நேரம், ஓகே டபுள்னா ஒர்க் வேலை. ஸோ வேலை மட்டும் கீழே இருக்கும். ஓகே இது வந்து பொதுவான ஃபார்முலா, இது மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. வேலை இருந்தால் மட்டும்தான் கீழே போடணும். ஸோ அப்போ கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, மேலே மட்டும்தான் மதிப்பு போடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாங்களே, 48 ஆண்களும் ஒரு வேலை நாலு ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாள் முடிப்பார் முடிஞ்சு. அப்போ 48 ஆண்கள் 24 நாட்கள் 7 மணி நேரம் சி கோல்ட்டு. எனக்கு ஒர்க்கு கொடுக்க, ஒர்க்கு கொடுத்தா தான் கீழே போடுவோம், ஒர்க்கு கொடுக்கல. அப்போ அதே மாதிரி இருக்கட்டும், 28 ஆண்கள் எத்தனை நாட்களில் 8 மணி நேரம் ஓகேங்களா, நாட்கள் கொடுக்கல 8 மணி நேரம் கொடுத்துருவாங்க ஓகேவா. இப்படி அடித்தாலும் ஆன்சர் வரும் போது எப்படி அடிக்கலாம், மேலே மேலே அப்படி அடிச்சுக்கலாமா, 1 7 4 7 28 அடுத்து 1 4 6 4 24 அடுத்து 1 8 8 6 8 48 அப்போ 6 6 இருக்குன்னா 36. அப்போ எத்தனை நாள் எனக்கு ஆன்சர் வரும், 36 நாட்கள் லாஸ்ட் ஆன்சர் ஓகேங்களா. இது வந்து காமனான ஃபார்முலா, நல்லா யோசிச்சுங்க. இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வருது ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் அப்பப்போ ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் 2க்கு மேற்பட்ட கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, கேட்டுடுறாங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஃபார்முலா தான். இங்கே அனைத்துமே கொடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா. சில இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க, சில பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்தாலும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின், ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3, ஒவ்வொரு மதிப்பையும் 3 பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரியை காண்க. அப்போ திட்ட வளம் கொடுத்துருக்காங்க, திட்ட வளம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஓகே ஃபஸ்ட்டு திட்ட விளக்கம், திட்ட விளக்கம் எனக்கு எவ்வளோ, 3. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மதிப்பையும் 5 பெருக்கினால் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கான்செப்ட் பார்த்துருவோம். ஒவ்வொரு மதிப்பையும் அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம் மாறாது, கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம் மாறாது, பெருக்கினாலும் வகுத்தாலும் திட்ட விளக்கம் மாறும் ஓகேங்களா. கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம், ஒவ்வொரு மதிப்புடன் 5 கூட்டுங்கன்னா திட்ட விளக்கம் மாறாது, 5 கழிங்க சொன்னாலும் திட்ட விளக்கம் மாறாது, 5 பெருக்குங்கன்னு சொன்னாங்கன்னா திட்ட விளக்கம் மாறும். அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க பெருக்க சொன்னாங்கன்னா பெருக்கணும், வகு சொன்னால் வகுக்கணும், மற்றபடி கூட்டணும் கழிக்கணும்னு சொன்னால் நான் பண்ணவே கூடாது ஓகேங்களா. நீங்கள் என்ன திட்ட விளக்கம், திட்ட விளக்கம் வந்து 3 என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒவ்வொரு மதிப்பையும் 5 பெருக்க சொன்னாங்கன்னா
அப்போ ஐந்து எங்கே பெருக்கணும், திட்ட விளக்கத்தோடு தான் பெருக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 15. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், திட்ட விளக்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? திட்ட விளக்கம் வந்து 3, ஒவ்வொரு மதிப்பு 5 பெருக்க சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், திட்ட விளக்கத்தை 5 பெருக்கிட்டோம். அப்போ எவ்வளோ வருது, 15. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க. அப்போ விளக்க வர்க்க சராசரி எப்படி சார் கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணாலே போதும்ப்பா. திட்ட விளக்கம் எனக்கு எவ்வளோ, 15ஆ, 15 ஸ்கொயர் பண்ணுங்க எவ்வளோ வரும், 225. இப்போ ஆன்சர்னாது லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம்னா விளக்க வர்க்க சராசரி, விளக்கு வர்க்க சராசரி ஸ்கொயர் அவுட் பண்ணோம்னா திட்ட விளக்கம். ஏன் சொல்லணுமா, திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1/12. இதே விளக்க வர்க்க சராசரி ஃபார்முலா என் ஸ்கொயர் மைனஸ் 1/12. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முழு நம்பராகும், என்ன இருக்கும், ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இதுவே கிடைக்குமா, இதை ஸ்கொயர் பண்ணாதான் எனக்கு இது கிடைக்கும், புரியுதுங்களா? அப்போ ரெண்டுக்குள்ள ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இங்கே பாருங்க, ஒரு குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பதை எஸ்எல்ஏ எம்ஐ என்ஏ என குறியிட்டால் ஆன்லைன் என்பது எவ்வாறு குறியிடலாம்? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான அனிமல்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான. இதெல்லாம் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்ட மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இங்கே வந்து பாருங்க, அனிமல்ஸ் இது என்ன பண்ணியாங்க பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்கீங்க. ஓகேவா? SLAMINA அப்படியே ரிவர்ஸ் எழுதினா வரப்போகுது. அப்போ அனிமல்ஸ் இப்படி தானே எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஆன்லைன். ஆன்லைன் எப்படி வரும், லாஸ்ட்லேருந்து ENIL சாரி NO ENILNO. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே எந்த ஆன்சர் வரும், ஃபஸ்ட் இஎன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வருது. இஎன் இங்கே மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது, இதுலேயே ஆன்சர் வந்துருச்சுங்களா? நீங்கள் ஃபுல்லாக கூட போடணும், ஒரு இடத்து போடும்போது தெரிஞ்சு போது பாருங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனாக ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க, போட்டு அதே வந்து தான் முடிஞ்சு வச்சு, ஃபுல்லாக தான் போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இப்போ இந்த க்வெஸ்சனே பாருங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் நிறைய பேர் பார்த்தா மிஸ்டேக் பண்ணுவாங்க. பாருங்க, 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில், 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்டில் முடிப்பார்? இதுதான் க்வெஸ்சன். சில பேர் பார்த்துட்டேன், 5 நபர்கள் 5 வேலையை 5 நாள் முடிக்கிறாங்களே, அப்போ 50 நபர்கள் 50 வேலையை 50 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இங்கே 50 நீங்கள் நினைச்சாலும் ஆப்ஷன் அது இல்லவே இல்லை. சப்போஸ் சில டைம் கொடுத்துருவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, 50 நாட்கள்னு சொல்லி போட்டு போயிடுவாங்க, தவறு. இது என்ன கான்செப்ட்னா, இதுக்கு முன்னே உங்களுக்கு சொன்ன ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, M1 T1 T1 W1. ஸோ அதே மாதிரி M2 T2 T2 W2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5ங்கிறது ஆட்கள் தானே, அப்போ 5 × வேலை, இது என்னது, 5 வேலை என்ன பண்ணுவோம், வேலைன்னா கீழே போடணும், 5 நாட்கள் மேலே வரும். சீக்வல் இங்கிட்டு 50 நபர்கள் × 50 வேலை, வேலை என்ன பண்ணும், கீழே போடணும், எத்தனை நாள்னு தெரியாது. எக்ஸ் இப்போ நமக்கு தேவையானது எக்ஸ், அந்த என்ன பண்ணலாம், 50 50 கேன்சல், 5 5 கேன்சல். அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 5 தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, அடுத்த 3 நம்பர் ஒரே மாதிரி வர மாதிரி இருந்தாலே இந்த ஃபஸ்ட் என்ன நம்பர் வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர் வர மாதிரி மேக்ஸிமம் வரும். ஓகே, ஆன்சர் எவ்வளோ, 5. ஓகே, அதை நாட்கள் கேட்டால் மட்டும்தான்ப்பா, வேலைகள் கேட்டாலும் மாறும். ஓகே, இந்த மாதிரி க்வெஸ்சனில் நாட்கள் கேட்டால் என்ன தான் வரும், ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நம்பர் கொடுத்துறானோ அந்த நம்பர் தான் எனக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். ஓகேவா? அப்போ இயந்திரம் என்ன வச்சுக்கலாம், ஆட்கள்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஆட்கள் அப்புறம் இயந்திரம் வேலை பார்க்குது, அவ்வளோதான். எத்தனை நாள், டேஸ். 7000 என்னது, ஒர்க்கு, ஏன்னா இது ஆட்கள் நாட்கள் மணி எதுல ஒர்க்கு வராதுல்ல, அப்போ ஒர்க்கு எவ்வளோ, 7000 சிமெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்தாச்சு, அடுத்ததில் எம் இருக்குது, டி இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதில் 36 இயந்திரங்கள் 12 நாட்கள் 7000 சிமெண்ட்டு. ஓகே, ஏன்னா வேலையை வந்து எப்பவுமே எங்கே வரும், கீழே தான் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததில் 24 இயந்திரங்கள் 18 நாள் எவ்வளோ சிமெண்ட்டு பை, அது என்ன தெரியாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அடிக்கலாம். எப்படி சார் அடிக்கிறது, நீங்கள் மேலே மேலே அடிக்கலாம்,
இல்லைனா கீழங்கீழே அடிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் மொத்தம் மாற்றலாம். ஓகேவா? இப்போ எதாவது ஈஸியாக இருக்குமோ அதை கூட பண்ணுங்க. எக்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இந்த பின்ன தாங்கிட்டு போன எப்படி வரும் எனக்கு, தலைகீழ வந்துருமா? அப்போ எக்ஸுங்கிட்டு வந்துருச்சு. அப்போ 24 × 18 இந்த பின்னு அங்கிட்டு போச்சு தலைகீழாக வரும், 7000 மேலே வந்திருக்கும், 36 × 12 கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அடிங்க. 1 18 18, 2 18 36, 4 2 12 24, 1 12 12, 1 12 12. ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு எவ்வளோ வரும், 7000. சிங்கிம் எனக்கு எவ்வளோ தான் வரும், 7000 தான் வரும் ஆன்சர், லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. ஏன்னா இதே ஃபார்முலா பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. இந்த தேர்வு மூலம் பார்த்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கிட்ட வந்துருச்சு. ஒரே மெத்தட் தான். ஸோ நம்ம வேற மாதிரி நினைச்சு கூட அனைத்துமே ஒரே கான்செப்ட் தான். இங்கே ஆட்கள் வரல, ஆட்கள் என்ன இருக்கு, இயந்திரம் இருக்குது, அவ்வளோதான். ஆட்கள் நல்ல இயந்திரம் நம்ம தான், வேற நடந்தால் சரிதான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64000 லிட்டர் நீர் கொள்ளும், எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு கொடுத்துருக்கான், அதாவது கன அளவு, கனசதுரத்தின் கன அளவு எவ்வளோ இருக்கு, 64000 லிட்டர். ஓகே, லிட்டர் கொடுத்தான். பட் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து நீளத்தை மீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், லிட்டரை என்ன பண்ணும், மீட்டர் கியூபாக மாற்றணும். எப்படி சார் மீட்டர் கியூபாக மாற்றுறது அப்படின்னா, 1000 லிட்டர் சேர்ந்த எனக்கு என்னதுன்னா 1 மீட்டர் கியூப், 1000 லிட்டர் சேர்ந்த எனக்கு என்னது, 1 மீட்டர் கியூப். அப்போ 64000 மீட்டர் எனக்கு எவ்வளோ வரும், 64 மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ அப்போ கனசது கனவு என்னது, A³. அப்போ A³ தான் எனக்கு எவ்வளோ, 64 மீட்டர் கியூப். அப்போ A எனக்கு எவ்வளோ வரும், 4 மீட்டர். ஓகேங்களா? A³ தான் 64. அப்போ A எனக்கு எவ்வளோ வரும், 4 மீட்டர் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 1000 மீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர் கியூப். அப்போ 64000 லிட்டருங்கிறது எவ்வளோ, 64 மீட்டர் கியூப். அப்போ A³ தான் 64. அப்போ A எனக்கு எவ்வளோ வரும், 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு கூம்புகளுடைய கனஅளவுகள் விகிதம் 2:3, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஓகே, என்ன கொடுத்தாங்க, கனல வச்சு வந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ கனலை பற்றி விகிதம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கனல் ஃபார்மை எழுதுங்க. கூம்பினுடைய கனல் ஃபார்ம் என்ன வரும், 1/3 πr² h. ஓகேங்களா? அப்போ ஆறுங்கிறது என்ன இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. ஆறு மீதில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. உயரம் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, கனாலோட விகிதம் எனக்கு எவ்வளோ, 2:3. கனாலோட விகிதம் எனக்கு எவ்வளோ, 2:3. ஓகே, அடுத்து உயரத்தினுடைய விகிதம் கண்டுபிடிங்க. உயரத்தினுடைய விகிதம் எனக்கு எப்போ இருக்கும், இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. அப்போ என்ன அர்த்தம், முதல் கூம்பில் 1 தான் இருக்கும், இரண்டாம் கூம்பில் 2 இருக்கும். ஓகேவா? இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. ஓகேங்களா? இங்கே நீங்கள் 2 போட்டால் இங்கே 4 போடணும், அவ்வளோதான். இங்கே 1 போட்டால் இங்கே 2. ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை. கனளவு விகிதம் இருக்குது, உயரம் விகிதம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? முதல் கூம்பில் 1, ரெண்டாம் கூம்பில் 2. ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணணும், ஆரம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆரம் கண்டுபிடிங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும், க்ராஸ் மல்டிப்ளை. ஓகேங்களா? 4 எப்படி இருக்குன்னா 3. ஓகேங்களா? 4:3. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஆரம் ஸ்கொயர் தான் கிடைக்கும். எனக்கு பாருங்கள், ஆரம் ஸ்கொயர் தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ கனலங்கிறது நார்மல் தான், உயரம்ங்கிறது நார்மல் தான். ஆரம் எனக்கு எதில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்கனால நம்ம கிடைக்கக்கூடியது ஸ்கொயரில் தான் கிடைக்கும். அப்போ ஆரம் ஸ்கொயர் தான் எனக்கு எவ்வளோ, 4:3. எப்படி வந்துச்சு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த கிராஸில் தான் இருக்கும் 4, அடுத்து மேலே இருக்குன்னா 3. அப்போ 4:3. அப்போ ஆரம் ஸ்கொயர் தான் 4:3. அப்போ ஆரம் எனக்கு எவ்வளோ வரும், 2:√3. ஸோ அவ்வளோதான் ஆன்சர், இது ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மெத்தட் கேட்டால் கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னும் சில கொஸ்டின் என்ன பண்ணால், கனரோட விகிதம் கொடுத்துருவாங்க, ஆரத்தோட விகிதம் கொடுப்பாங்க. அப்போ ஆரம் கொடுத்து என்ன பண்ணணும், இங்கே ஸ்கொயர் பண்ணுறேன்னா அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ உயரங்கும் போது பிரச்சனை டேரெக்டாக தான் உங்களுக்கு வரும், நீங்கள் அங்கே போய் ஸ்கொயர் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ கனளவும் உயரம் கொடுத்துக்க என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணோம், எனக்கு ஆரம் ஸ்கொயர் தான் கிடச்சிச்சு.
அப்போ ஆறு மணி என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்போ ஆன்சர் வரும் 2:√3. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ண இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக தெரியற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஓகே, 2 வருஷம் மணிக்கு எவ்வளோ இருக்கு? 70,000. எவ்வளோ இருக்கு? 70,000 இருக்கு. ஓகே, ஒவ்வொரு வருஷம் மணிக்கு என்ன ஆகுது? 4% குறைக்குதான். அப்போ இதில் 4% எவ்வளோ வரும்? 70,000 × 1% = 700. அப்போ 4% வரும் 2,800. ஸோ குறையிறதுனால என்ன பண்ணுறோம், குறைக்கிறோம். குறைச்சவ்வளோ வரும்? 0,0,2,1,6. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே எவ்வளோ? 7,67,200. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணும், திரும்ப 4%. இதில் 4% எவ்வளோ வரும்? 1% எவ்வளோ? 672. அப்போ 4% எவ்வளோ வரும்? பெருக்க 8, 28 2, அடுத்து 24 2, 26. அப்போ 2,688. ஸோ இப்போ இதை கழிங்க, ஏன்னா 4% ஒவ்வொரு வருஷம் கழிக்கல, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். இது அடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடி 67,200, இப்போ தற்போது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ கழிங்க, 0 8 போகாது, 10 8 போச்சுன்னா 2, அப்போ இங்கே 9, இங்கே 1, இங்கே எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். இப்போ 11 6 போச்சுன்னா 5, இங்கே எவ்வளோ இருக்கும்? 6, 2 போச்சு 4 6. அப்போ 64,512, இந்த ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாகனங்கள் பேஸ் பண்ணி, இந்த 2 வருஷம் முன்னாடி இது, 2 வருஷம் முன்னாடி என்ன வரும், இல்லை தற்போது எனக்கு இவ்வளோ இருக்குது, அப்போ 2 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருக்கும், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்தாலும் எங்கே வரணும்னா கூட்டு வட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே, மக்கள் தொகையில் வந்தாலும் சரி, இந்த மாதிரி வாகனத்து ரேட் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு குறையுது கூடுது சொன்னாலும் சரி, ஓகே, எங்கே வந்துடணும், கூட்டு வட்டி மெத்தடுக்கு வந்துடணும். ஓகேவா? அப்போ 2 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 70,000. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுதான். அப்போ 70,000 × 4% 2,800. அப்போ 70,000 × 2,800 போச்சுன்னா 67,200. அப்போ 1 வருஷம் முன்னாடி வந்துருச்சு. அப்போ திரும்ப 4% கண்டுபிடிப்போம். அப்போ இந்த 67,200 4% வரும், 1% 672. அப்போ 4% 2,688. அப்போ கழிச்ச எனக்கு வரும் 64,512. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, a - b = a/b சரியா கேட்டாங்கன்னா சரி கிடையாது. ஏ அப்படின்னா a - b என்னது, ஏயில் உள்ள மதிப்பு மட்டும்தான் இருக்கும், பியில் உள்ள மதிப்பு இருக்காது. ஆனால் a/b எனக்கு என்னது, ரெண்டுலேயுமே பொதுவாக உள்ளது. ஏயில் நம்பர் இருக்கும், பியிலையும் நம்பர் இருக்கும். ஸோ அது பொதுவாக உள்ள நம்பர் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது, a - b a/b சமம் அல்ல. ஸோ அதேமே பார்த்தீங்கன்னா a - b = a/b சரியா கேட்டால் இதுவும் சரி இல்லைன்னா ஏ சேர்ப்புனாது ஏவும் இருக்கும் பியும் இருக்கும், a - bல ஏ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ இது எனக்கு என்னது, சரியில்லை. ஓகே, இப்போ இதுவும் எனக்கு தவறு, ஃபர்ஸ்ட் தவறு. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, a - b - எனக்கு என்ன சார் ஆன்சர் வரும். அப்போ a - b - வந்து பார்த்தீங்கன்னா a - b - இங்கே சேர்ப்பு இருந்தால் வெட்டுன்னு வரும். இங்கே ஆன்சர் வருதா, இங்கே சேர்ப்பு தான் கொடுத்துருக்கான். இப்போ a - b - கரெக்ட் தான், பட் இங்கே என்ன வரணும், வெட்டுன்னு வந்து தான் இது சரியாக இருந்திருக்கும். அங்கே சேர்ப்பு என்னது, இதுவும் தவறு. ஓகே, அடுத்து பாருங்க, a - b - அப்போ என்ன வரும்னா a - b - வெட்டு கொடுத்த என்ன வரும், சேர்ப்பு வரும். வருதுங்களா? ஏ டேஷ் பண்ணோம், பி டேஷ் பண்ணோம், அடுத்து என்னது, வெட்டு கொடுத்தாங்கன்னா சேர்ப்பு, சேர்ப்பு கொடுத்தாங்கன்னா வெட்டு. ஓகேங்களா? சரி, ரெண்டுதான் இதுக்கான ஆன்சர், இது வரணும் பட் அங்கே வரல, தவறு. இதுக்கான ஆன்சர் இங்கே டேரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா அது இதுதான் சரியானது. ஓகே, அது மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டிப்பாக படித்து வச்சு தான் ஆகணும். ஓகேவா? சேர்ப்பு இருந்தால் வெட்டு வரும், வெட்டு இருந்தால் என்ன வரும், சேர்ப்பு வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 25,000 8% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோ வரும்? சரி, நார்மலான கொஸ்டின், உங்களுக்கு அசல் மதிப்பு கொடுத்தாச்சு, வட்டி எவ்வளோன்னு சொல்லியாச்சு, அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் தனி வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கிறாங்க. ஸோ தனி வட்டம் ஃபார்ம் மைண்ட் வச்சிருப்பீங்க, என்ன வச்சிருப்போம், SS = BNR/100. ஓகே, அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 25,000 × எத்தனை வருஷம், 3 வருஷம், வட்டி எவ்வளோ, 8/100. அப்போ 2 0 2 0, அப்போ 250 × 3 எவ்வளோ வரும், 750. அப்போ 750 × 8 எவ்வளோ வரும், 8 × 40 = 4, அப்போ 56 = 60. அப்போ எவ்வளோ வரும், 6,000 வரும். அப்போ தனி வட்டி எனக்கு எவ்வளோ, 6,000.
சில பேரை பார்த்து மனக்கணக்காக போட்டுவாங்க. ஓகேவா, 25,000 8% வட்டியா, 1% 250 ரூபா, அப்போ 8% எவ்வளோ வரும், 2,000 ரூபா வரும். அப்போ 2,000 ரூபா அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 6,000. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நமக்கு அது மாதிரி தெரியலன்னு பரவாயில்ல, ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ண ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நம்ம தனி வெட்டில் ஒரே ஃபார்மா தான், PNR/100. இதை போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 1,600 தொகையை ஏ மற்றும் பி ஆகியோர் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் பியினுடைய பங்கு எவ்வளோங்கிறாங்க. ஸோ பியினுடைய பங்கு தான். ஓகேங்களா, அப்போ ஏ மற்றும் பி எவ்வளோ, 3:5. ஏ மற்றும் பி எனக்கு எவ்வளோ, 3:5. அப்போ பியோட பங்கு எனக்கு எவ்வளோ, 5. பியுடைய பங்கு எனக்கு எவ்வளோ, 5 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ, 8 இன்ட்டு மொத்த தொகை எவ்வளோ, 1,600. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்த பங்கு கேட்குறாங்களோ அதோட விகிதத்தை மட்டும் எடுங்க. இப்போ பி கேட்டாங்கன்னா பியோட எவ்வளோ, 5 மேலே போட்டுக்கோங்க. கீழே வந்து மொத்த பங்கை போடணும், மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 8 × 1,600. இப்போ அடிங்க, 1×8 2×16 0. இப்போ 5 × 200 எவ்வளோ வரும், 1,000. உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும், 1,000. அப்போ பியோட பங்கு 1,000 அப்படின்னா ஏவோட பங்கு எனக்கு எவ்வளோ வரும், மொத்தமே 1,600 தானே. அப்போ 1,600 1,000 போச்சுன்னா 600. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 அழுகி போய்விடும் எனில் நான் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் கேட்கிறான். ஸோ கவனிங்க, மொத்தம் எத்தனை பழம் வாங்குறேன் நான், 12 பழம் வாங்கினா என்ன ஆகுது, 3 பழம் எனக்கு அழுகிடும். அப்போ என்ன கான்செப்ட், இதை அடிங்க, 1, 3, 3, 4, 3 பண்ணுறேன், அதாவது கால் பகுதி எனக்கு என்ன ஆகுது, அழுகி போயிடுது. ஓகேங்களா, 12 பழத்தில் 3 பழம் எனக்கு அழுகுது, அதாவது 1/4, அதாவது கால் பகுதி எனக்கு என்ன ஆகுது, அழுகி போயிடுது. அப்போ அதே படிங்க, எவ்வளோ இருக்குது, மொத்தம் 100 மாம்பழங்கள் இருக்குது. அப்போ 1/4 × 100 அடித்த எனக்கு எவ்வளோ வரும், 25 மாம்பழங்கள். ஓகேவா, அப்போ ஆன்சர் எவ்வளோ, 25. ஏன்னா 100 கால் பகுதி எனக்கு எவ்வளோ வரும், 25, அரைப்பகுதினா 50, முக்கால் பகுதினா 75. அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆன்சர் பண்ணிக்குவோம். அப்போ எத்தனை பழங்கள் அழகிய மாம்பழங்கள் இருக்கும், 25 மாம்பழங்கள். அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் மீ போமா ஆனது மீ பேக்காவின் 6 மடங்காகும். மீ பேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 மற்றொரு எண்ணை காண்க. ஸோ ஓர் எண் கொடுத்துட்டு மற்றொரு எண் கேட்குறாங்க. இதுக்கான ஒரு ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்ன ஃபார்மா பார்த்தீங்கன்னா, 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் HCF பெருக்கல் பண்ணுக்கு சமம். எல்சியம் HCF பெருக்கல் பண்ணுக்கு சமம்னு பார்த்துருப்போம். ஓகே, இங்கே ஒரு எண் எனக்கு என்னது, 36. ஒரு எண் 36, எனக்கு இன்னொரு நம்பர் தெரியாது. ஓகேங்களா, ஓகே. எல்சியம் எனக்கு என்ன கொடுத்துருவாங்க, எல்சியம் வந்து எப்படி இருக்குமா, மீ பேக்காவின் 6 மடங்கு. ஓகே, அப்போ மீ பேக்கா எனக்கு எவ்வளோ வருது, 12. மீ பேக்கா எனக்கு எவ்வளோ, 12. அப்போ 12 என்ன பண்ணணும், 6 பெருக்கினா தான் எனக்கு எல்சியம் கிடைக்கும். ஓகேவா, அப்போ 12 × 6 எவ்வளோ வரும், 72. அப்போ எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 72 × HCF எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி தான், காரணின்னு சொன்னாலும் சரி வகுத்தி சொன்னாலும் சரி ரெண்டுமே எனக்கு என்னது, 1 தான். ஓகே, அப்போ HCF 6 பேருக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் எனக்கு கிடைக்கும். அப்போ HCF எனக்கு 12, அதோட 6 பேருக்கு எவ்வளோ வருது, 72. அப்போ எல்சிஎம் மதிப்பு 72, HCF மதிப்பு 12. ஓகே, படிக்கலாமா, 1 36 36 2 36 72. அப்போ பியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 2 × 12 24. ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்ப்பா. ஒரு எண் மற்றொரு எண் வந்தாலே இந்த ஃபார்மேட்டு தான், 2 எண்களின் பெருக்கல் பலன் மீச்சிமா மீப்பேம் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க. x^4 − 16 x²-4x+4 இதன் மீ போமா டேஷ் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டையுமே தனித்தனி நம்ம விரிவாக எழுதணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x^4 − 16. ஓகே, இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, x^4 − 16 ஓகேங்க, அடுக்கு எங்கே எவ்வளோ 4 வந்துச்சுன்னா இந்த 16 4 மாதிரி எழுதணும். ஓகேவா, அப்போ x^4 − 2/4 போடலாம். ஏன்னா 4 ஸ்கொயர்னு போடக்கூடாது. ஓகேவா, ஏன்னா இங்கே 4 வந்துச்சுன்னா இங்கே 4 தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், 16 2^4 எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ பாருங்க, x^4 − 2/4 இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, a²-b² என்ன வரும், a+b a-b. அப்போ என்ன, இது அடுக்கு பாதியாகுதா, அதே மாதிரி இங்கே. அப்போ x²
பிளஸ் ரெண்டு ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பிரிக்க போகிறோம். பிரிச்சு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ வரும், நாலு. இங்கே எது பிரித்தோம்னா எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் பதினாறுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், பெருக்குனா பிளஸ் நான்கு வரணும், கூட்டினா மைனஸ் நாலு வரணும். அப்போ எந்த நம்ம வச்சுக்கலாம், மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வச்சுக்கலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஏன்னா இரண்டு முறை பெருக்குதுல, அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, மீ போமா, மீ போமா எனக்கு என்ன பண்ணணும், அனைத்துமே எடுக்கணும், அனைத்தையும் எடுக்கணும். அடுக்கு எப்படி இருக்கணும், பெரியதாக இருக்கணும். ரெண்டுலையுமே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதில் அடுக்கு பெருசாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர். அடுத்து எக்ஸ் பிளஸ் டூ. அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எனக்கு ரெண்டு இடத்துலையுமே இருந்துச்சு அப்படின்னா அதில் அடுக்கு பெருசாக தான் எழுதணும். எது அடுக்கு பெருசு, எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும், எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர். எது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அவங்க ஆர்டர் படி கரெக்டாக பார்த்துங்க, எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, இங்கே மட்டும்தான் ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ இங்கே இருக்கா, அடுத்து எக்ஸ் பிளஸ் டூ இங்கே இருக்குது, எக்ஸ் பிளஸ் டூ. ஓகே, அக்கா எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் இங்கே இருக்கா, இருக்குது. ஓகேவா, சரி, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இது விதம் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே ஒரு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்க நமக்கு தெரியாது. நீங்கள் ஆப்ஷன் கரெக்டாக குறிக்கும் போது கரெக்டாக பார்த்து குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே வந்து பார்த்தோன்னா மீச்சிறு பொது மடங்கு. ஸோ நார்மல் நம்பர்ஸ்க்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, மீச்சியமாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது 148 185. ஓகே, எதால் அடிக்கலாம், 148 185. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிப்போம், ஏழு நாலு இங்கே இது அடிக்க முடியாது, 185. அடுத்து திரும்ப ரெண்டா அடித்தோம்னா 37 இங்கே 185. அடுத்து ஒரு 37 37 அடிக்க போகிறோம், ஒரு 37 அஞ்சு 37 185. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓகே, என்ன பண்ணும், மொத்தமாக பெருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எடுங்க, ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு 37. ஓகே, இரண்டா நாலு, நாலஞ்சா 20. அப்போ 20 இன்ட்டு 37 எவ்வளோ வரும், 740. ஓகேங்களா, ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் அடிபடுமா பார்த்தோம்னா அடிபடலை, இந்த ஒரு நம்பர் தான் அடிபட்டுச்சு, அதை மட்டும் ரெண்டால் வகுத்தோம். திரும்ப என்ன பண்ணோம், திரும்ப ரெண்டால் வகுத்து எவ்வளோ வந்துச்சு, 37 வந்துச்சு. அப்போ 37 185. என்ன பண்ணோம், டேரெக்டாக 37 பெருக்கிறோம், ஒரு 37 37 அஞ்சு 37 185. அப்போ மொத்தமாக பெருக்க எனக்கு எவ்வளோ வரும், 740. நெக்ஸ்ட் கொஸ்டின், 24 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் மற்றும் 16 எக்ஸ் க்யூப் ஒய் ஃபோர், இதன் மீ போக்கா. அது என்ன மீ போக்கானது, ஹச்சிசிஎஃப். ஓகேங்களா, சரி, என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு, 24 16 ஃபஸ்ட் இந்த நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். எதால் அடிக்கலாம், ரெண்டால் அடிங்க, 12 8. திருமண்டால் அடித்தோம்னா 6 4. திருமண்டால் அடித்தோம்னா 3 2. ஸோ அதுக்கு அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், இந்த நம்பர் மட்டும் தான் பெருக்கணும். அப்போ ரெண்டு ரெண்டா நாலு, நாலு ரெண்டா 8. அப்போ கட்சி சீப்பிரங்கள் வருது 8. ஓகேங்களா, சரி, அடுத்து இங்கே என்ன பார்க்கணும், பொதுவானது பார்க்கணும், அடுக்கு சிறியதாக இருக்கும். ஓகேவா, ஸோ மீச்சி மேலே அனைத்துமே எடுப்போம், அடுக்கு பெருசாக எடுப்போம். இங்கே பொதுவாக இருக்கணும், அடுக்கு சிறுசு. ஏன்னா எக்ஸ் இருந்துச்சுன்னா அது அனைத்து டைம்லையும் எக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது ஒரு இடத்துல இல்லைனாலும் அது எடுக்கக்கூடாது, அனைத்துலையுமே எக்ஸ் இருக்கணும், அப்போ தான் அதில் மட்டும் அடுக்கு சிறிசை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, சரி, இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் க்யூப், அப்போ எது எனக்கு வரும், எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்து இங்கே ஒய் க்யூப் இங்கே ஒய் ஃபோர், எது வரும், ஒய் க்யூப். ஏன்னா அடுக்கு சிறிசானே போட முடியும். அப்போ எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் எனக்கு இருக்கா,
இல்லவே இல்லை. ஓகே, அப்போ எட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுக்காக மாற்றுங்க. எட்டு எப்படி மாற்றலாம், ரெண்டு கியூப்னு மாற்றலாம். ரெண்டு கியூப் தான் இன்றைக்கி எவ்வளோ, எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். இப்போ எங்கே இருக்குது, ரெண்டு கியூப், ரெண்டு கியூப் இங்கே இருக்குது, ரெண்டு இடத்துல இருக்குது. அடுத்து எவ்வளோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். எது ஆப்ஷன், ஆப்ஷன் சி. ஓகே, ரெண்டு கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் 24 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் ஆறின் மீ போவா எக்ஸ் மைனஸ் ஆறு எனில் கேயின் மதிப்பை காண்க. மீ போவா கத்திசையை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் உள்ளதை என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் 24 என்ன பண்ணும், பெருக்குனா மைனஸ் 24, பெருக்குனா மைனஸ் 24 கூட்டினா மைனஸ் 2. அப்போ என்ன வச்சுக்கலாம், மைனஸ் 6,4, மைனஸ் 6,4, மைனஸ் 6 நாலு இருக்குன்னா மைனஸ் 24, மைனஸ் 6 நாலையும் கூட்டினா மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2, அடுத்து சாரி எக்ஸ் மைனஸ் 6, அடுத்து எக்ஸ் பிளஸ் 4. ஓகேவா, எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் பிளஸ் 4. ஓகே, அடுத்து இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் 6. ஓகே, இப்போ என்ன பண்ணும், பிரிக்கணும். ஓகேவா, ஸோ பிரிக்கும் போது என்ன பண்ணுன்னா, இங்கே மீ போவை என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 6 கொடுத்துருக்காங்கண்ணா. மீ போவனாக்கு என்னது, எனக்கு ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடியதான் மீ போவா. ஓகேவா, அப்போ இங்கே எனக்கு எக்ஸ் மைனஸ் 6 வந்திருக்கு. ஓகே, அப்போ திரும்பி இங்கே என்ன தான் வரணும், எக்ஸ் மைனஸ் 6 எனக்கு வரணும். அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு மைனஸ் 6 போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ மைனஸ் 6 எதை பெருக்குனா மைனஸ் 6 வரும், 1 தான். ஓகேவா, அப்போ எக்ஸ் மைனஸ் 6, இன்னொன்று எக்ஸ் பிளஸ் 1. ஓகேங்களா, இப்போ மைனஸ் 6 பிளஸ் 1 பெருக்குனா மைனஸ் 6. இப்போ மைனஸ் 6 1 போச்சுனா எவ்வளோ வரும், மைனஸ் 5 வரும். அப்போ கேக்கு பதிலாக எந்த நம்பர் போட்டாலும் கரெக்டாக வரும், 5. ஸோ அவ்வளோதான், கரெக்டாக புரியுதுங்களா. கேக்கு பதிலாக எந்த நம்பர் போடணும், 5 போனால் மைனஸ் 5 வரும், எனக்கு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ கேவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 5. ஓகேங்களா, ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பு காண்க, 3 4/7 63% எனக்கு எவ்வளோ வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கலவு பின்னத்தை பின்னமாக மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம், சைடை மேலே பெருக்கிட்டு மேலே கூட்டுவோமா. அப்போ 7 3 21 24 கூட்டினா 25/7, இன்னும் இப்போ என்ன பண்ணுவோம், பெருக்கல். 63% 63/100. ஓகே, இப்போ அடிக்கலாம், 1 25 75, 4 25 100, 1 7 97 63. அப்போ 9 4 அடிச்சுன்னா 9 எத்தனை நாள் இருக்கு, 2 8, மீதி 1, 0 சேர்த்தா 10. 10 எத்தனை நாள் இருக்கு, 2, மீதி 2 வரும், 0 சேர்த்தா 20, 24 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ, ஆப்ஷன் ஏ. நார்மலான கொஸ்டின் தான். 3 4/7 என்ன பண்ணுறோம், கலவு பின்னத்தை பின்னமும் மாற்றோம், 25/7. இன்னுனா பெருக்கல், அடுத்து 63% என்ன பண்ணுவோம், 63/100 போடுவோம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், பின்னங்களில் பெருக்கல். ஸோ என்ன பண்ணுவோம், மேலங்கிலேயே அடித்தாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500, அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை தான் கேட்குறாங்க. எவ்வளோ சேமிக்கிறாரு, 25 தான் சேமிக்கிறாரு. அப்போ 25% எனக்கு எவ்வளோ வரும், ஓகே ஒன்று மேலே 25%, அப்போ 25/100 இன்ட்டு 7500. ஓகேவா, ஸோ 2 0 2 0, அப்போ 25 இன்ட்டு 75 எனக்கு எவ்வளோ வரும். இங்கே பாருங்க, 25 அடிச்ச 25 35 37, அடுத்து இப்போ கூட்டுங்க, 5 7 8 1, ஆன்சர் எவ்வளோ வரும், 1875 வரும். ஓகேலாம், ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா சதுநில உதவியாளர் உதவி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 24 கொஸ்டின் தான் இப்போ இருந்துச்சு. ஓகே, நானும் அல்லாத ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன், 24 கொஸ்டின் தான் இருக்குது. இடையில ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க, ஹீலியம் நியானோட விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹீலியம் நியான் வந்து சயின்ஸில், ஸோ நம்ம மேக்ஸ் பார்க்க அது வராது. ஓகே, அதனால் அந்த கொஸ்டின் வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின் இந்த தெருவில் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அனைத்துலேயுமே 25 கேட்டுருப்பாங்க, இதில் எவ்வளோ தான் இருக்குது, 24 கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 24 கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் எப்படி ஆன்சர் பண்ண பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை விட ஈஸியாக ஆன்சர் பண்ண முன்னாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம சொல்லித்தரும்போது சில விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும், நம்ம டேரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்பர்ஸ் மாற்றி கேட்கும்போது அவங்க ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் கொஞ்சம் சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.